விளக்கமா சொல்றேன். உன் தங்கச்சி ஒரு ஏழைய காதலிச்சாங்க, பிரிக்க பார்த்த, முடியல, கல்யாணம் நடந்துச்சு, ஆனா அவங்க சேர்ந்து வாழ முடியாம ரகசியமா அடைச்சு வச்சிருக்க, சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்க. எங்க இருந்தோ வந்த அநாத பயணி, உனக்கு எப்படி தெரியும் சத்தவங்களை பத்தி? பிள்ளைக்கு தெரியாதா? அப்படின்னா உன்னை கொண்டு உன் நரம்புகளை எண்ணாம சிறைக்கம்பிகளை எண்ணிக்கிட்டு இருக்காங்களே உன் தங்கச்சி, அவங்க கனவுகளும் அவங்களுக்கு பிறந்த புள்ளடா அண்ணா. நீ சிறையில் பூத்த சின்ன மலர். இல்ல, இல்லவே இல்ல. ராஜலிங்கம், எடுபடிகளை கூப்பிடுறதுக்கு முன்னால உனக்கு ஒரு எச்சரிக்கை. உன்னால விழுந்த காதல் பிணங்கள்ல இதுவே கடைசியா இருக்கட்டும். மறுபடியும் இப்படி ஒரு பிணம் விழுகிறதா இருந்தா அது உன் மகளோட பிணமா தான் இருக்கும். அப்படி நான் சாகிறதா இருந்தா அது உன்னை சமாதி கட்டதுக்கு அப்புறமா தான் இருக்கும். நீ சும்மா இருடி, இது நான் உன் அப்பனுக்கு விடுற சவால். ராஜலிங்கம் நல்லா கேட்டுக்க, நான் உன் பொண்ணைய கடத்த போறேன், காதலிக்க போறேன், தாலி கட்ட போறேன். நீ என்ன செய்ய போற? முதலிரவனுக்கே தடுக்க போறியா, சிறை வைக்க போறியா, இல்ல இதே மாதிரி தூக்க தொங்க விட்டு உன் பொண்ண பணமாக்க போறியா? எரிமலை மேல நின்னு மகடி ஊதுறியா? மகடி ஊதல மாமனார, பளபளப்பான பாம்பு மனுஷ, நீ உன் நச்சு பள்ளிய பிடுங்கி எறிய போற. அதையும் பாக்குறேன். நீ மட்டுமில்ல, நான் மட்டுமில்ல, இந்த நாடே பார்க்கத்தான் போகுது. ஏ மங்கம்மா, இப்ப என்ன சொல்லுக்கு? புரிய முடிஞ்சு போச்சியா? யார கேட்டியா சவால் விட்ட? அவ கழுத்துல தாலி கட்ட போறியாமே, உன்னே நம்பிட்டு இருக்கிற என் கழுத்துல எதையா கட்ட போற? இதுக்கு என்ன பதில்? இதை விட பெரிய தாம்பு கைத்து உன் கழுத்துல கட்டி தூக்குல தொங்க விட போற. லூசு, அவங்க அப்பனுக்கு புத்தி வரணும். அவன் மகளை காணாம ரத்த கண்ணீர் வடிக்கணும் தானே சபதம் போட்டு வந்தான். ஷோக்கா விடுறிய டூப்பு, தென்னை மரத்துல பண்ணி ஏறுதுனா நம்புறதுக்கு நான் உனக்கு சின்ன பப்பா இல்லையா? யோ, சின்னது ஜீரணிக்க ஜீரக தண்ணி குடிக்கிறவ அவ, நான் பழைய சொத்து தின்னுட்டு பட்டினியா கிடக்குறவ, அவளை கட்டிக்கிட்டா கட்டல குலாவலாம், என்ன கட்டிக்கிட்டா கட்டாந்துறதானே. யோ, ஃபர்ஸ்ட் நைட்ல அவ மேல சென்ட் வாசனை வீசும், என் மேல பேர்வ வாட வீசும். கார் இருக்கு, பங்களா இருக்கு, பொண்ணுகிட்ட செவப்ப தோல் இருக்கு, எல்லாம் பார்த்து மயங்கிட்டு இங்க வந்து சாக்கு சொல்றீங்களோ அவளை? இப்ப நிறுத்த போறியா இல்லையா? நான் ஏன் நிறுத்தணும்? அது என் உரிமை குரல், என் ரைட். நான் அப்படிதான் திட்டுவேன், போன காலி கோப்பர காதி முண்ட கண்ணி. ஏய், வேற வழியே இல்ல, உன்ன விரட்ட தான் போறேன். விரட்டுவையா? விரட்டுவேன். நாளைக்கு தினகரன் பேப்பர்ல காதலன் கைவிட்டதால் காதலி தற்கொலைன்னு என் போட்டோட நியூஸ படிக்க தான் போறேன். விருதுபட்டிக்கு போற சனியில வள கொடுத்து வாங்கிட்டேன், இப்படி கத்திக்கிட்டே இரு, நான் வரேன். போயா போ. அவளுக்கு ஒரு தாஜ்மஹாலை கட்டு, எனக்கு அடாக்களுக்கு கட்ட மாதிரி ஒரு சமாதியை கட்டு. அவன் யாரு பிள்ளையும் இல்ல, ஆண்டவன் புள்ள, இல்லாதவங்களுக்காகவே அவன் அனுப்பியிருக்கான். உன்ன மாதிரி புள்ளாதவங்களை ஒழிச்சு கட்டுறதுக்காக. ஆண்டவன் பிள்ளையா? என்னடா கதை விடுற, என்ன பைத்தியக்காரன் நினைச்சியா? கொல்ல மாட்டேன், உங்க ரெண்டு பேரையும் கொல்ல மாட்டேன். உங்களுக்கு ஒரு வாரிசே உருவாக கூடாதுங்கிற லட்சியத்தையே குழப்பிக்கிட்டு இருக்கிற அந்த பார்த்திபனை உங்க கண் முன்னாலேயே கண்ட துண்டமா வெட்டி போட போறேன். முதலாளி, ஒரு சின்ன சந்தேகம். என்ன பொம்பளை குரல்ல பேசுறீங்க நீங்களா? What is this? அவன் சபதம் பண்ணிட்டு போயிருக்கா, நீங்க என்னடா காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டீங்க? அவன் சபதத்தை முறியடிக்க வேண்டாமா? அத முறியடிக்கிறதாமா உங்க அப்பா காலையில இருந்து அடிக்கிறாரு. அவன் சாதாரணமா சேலஞ்ச் பண்ணல, எனக்கு தாலி கட்டன்னு சொல்லிருக்கான். நீ பயப்படாதமா, அப்படி ஒரு மஞ்ச கைத்த கட்டுறதுக்கு முன்னால அவன் தூக்கு கைத்துல தொங்குவான். என்னையாவது உன் தலைக்கும் தொப்பி காப்பிக்கும் தொப்பி. இப்பெல்லாம் வீட்டுல காப்பி குடிச்சாலே பில்ல. ராஜலிங்கம், வரும் வெள்ளிக்கிழமை உன் மகளின், அதாவது என் வருங்கால மனைவியின் பிறந்த நாள். அதுவே என் சபதத்தின் ஆரம்ப நாள். பார்த்திபன்,
மை காட், போட்ட சபதத்துக்கு நாளையும் குறிச்சிட்டா. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? உன் கால் செருப்ப கூட அவனால தொட முடியாதுமா. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த தட்டுக்கு டாக்ஸியே வந்திருக்கும், நீ வரமாட்டீங்களே, வாயா. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருந்தா உடனே சுட்டு தள்ளுங்க. கவலையப்படாதீங்க, என் கடைசி மூச்சு உள்ள வரைக்கும் கடமை கடமை கடமை. கிழிச்சிங்க. இப்படித்தான் உங்க அண்ணன் காடி என்ன சொன்னா? சேலைக்கு அடிபணிய மாட்டோம், கருவாடு ஒரு நாள் மீனாகாதுன்னு மார்தட்டி வசனம் பேசினான். கடைசியா என்ன ஆச்சு? காலியும் போச்சு, வீரமும் போச்சு. இப்ப வசந்த சின்ன வீட்டுல ஆளுக்கு ஒரு பக்கமா காவல் காத்துக்கு நிக்கிறானுங்க. அங்க பாருங்க, காடிக்கார வர்றான். காடியை நம்பவே கூடாது, காலில் விழுகிற மாதிரி விழுந்து காலையே வாரி விட்டுருவான். ஒரிஜினல் தாடியா அவனை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். வணக்கம் ஐயா. யாரு தும் கியா போத்தா ஹே? நார்த்து துமாரா நாம் கியா ஹே? துகாராம் பேடி. பேடி? பேடிக்கு எதுக்கு தாடி? இன்னொரு தாடிக்காரன் வர்றான், அவனையும் டெஸ்ட் பண்ணிடுவான். காரை விட்டு இறங்குறதுக்கு முன்னாடியே கேட்கறதுக்கு சாவி கேட்டதுக்கே இந்த அடி அடிக்கிறானே. சந்தேகமா கேட்டோம், பின்னிடுவோம் பின்னி. நமக்கு எதுக்கு வம்பு? வாங்க வாங்க. உங்க மேல எனக்கு சந்தேகமே கிடையாது, நீங்க போகலாம். நீங்க யாரு? யோ, நீங்க போகலாம், நீங்க போகலாம். இவர்தான் நமக்கு. இவர் யாரு? ஹலோ, கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறீங்க? உங்களை எனக்கு நல்லா தெரியும். கூல்ட்ரிங்க்ஸ் பிடிக்காது, ஹாட் ட்ரிங்க்ஸ் தான் பிடிக்கும்னு நல்லா தெரியும் சொன்னேன். கோ. எஸ். தேங்க் யூ வெரி மச். யாரு கொடுத்தாங்கன்னு சொல்றது? ஃப்ரெண்ட் ஃப்ரம் பாட்டியாலா. பாட்டியாலா? எஸ் பாட்டியாலா. ஐ நோ தட். நோ, ஃப்ரம் பாட்டியாலா. தேங்க்ஸ். பாப்பாவுக்கு 18 வயசு பிறந்துருச்சு, கத்திய எடுத்து கேட்க வெட்ட போகுது. நீங்க எல்லாம் கைதட்ட ரெடியா இருங்க. என்ன எல்லாருக்கும் உள்ளதா இருக்கு? சித்ரா கழுத்தில் தாலியோடு, தீந்தால் வயிற்றில் பேரலோடு வருவாள்.